வெல்கம் பேக் டு மை சேனல் சென்னை சேனல் குடிஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போனோம், நம்ம சூப்பரான க்யூட்டான டூ கிராஃப்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். இது எப்படி செய்ய தெரிஞ்சுக்கணுமா? அப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ஆர்கமி பெயிண்டிங் செய்கிறதுக்கு நான் ஒரு கலர் பேப்பர் ஷீட் எடுத்திருக்கேன். ஒரு சைட் பிளாக் கலர், இன்னொரு சைடு ஒயிட் கலர் இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம பென்குயின் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். அதுக்கப்புறமா வந்து அது ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. Thank you.
க்யூட்டான பென்குயின் ரெடி ஆயிடுச்சு. இது நிற்கும் பாருங்கள், நிற்குதான். இந்த ஆர்கமி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, ஈஸியாக வந்துச்சு. இப்போ இதுக்கு வந்து நம்ம நோஸ் லெக்ஸ்லாம் செஞ்சிடலாம். இது வந்து நீங்கள் அப்படியேவும் இல்லாம் நான் உங்களுக்கு வேணும்னா உங்கள் நோஸ்லாம் செஞ்சுக்கலாம். இப்போ நான் நோஸ் செஞ்சுட்டேன். இப்போ இதுக்கு லெக்ஸ்லாம் நம்ம செஞ்சுட்டு இதெல்லாம் ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஒட்டிடலாம். அதுக்கப்புறமா இதுக்கு ஐஸ் ஒட்டிடலாம், கோக்லி ஐஸ் வேணும் அதை வச்சு ஒட்டிடலாம். இல்லைனா நம்ம ஒயிட் கலர் கலர் பேப்பர்ஸ் என்னாச்சும் வச்சு ஐஸ் கட் பண்ணி நம்ம ஒட்டிடலாம். இப்போ நான் லெக்ஸ்லாம் செஞ்சிட்டேன். இப்போ இதெல்லாம் வந்து நம்ம ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு ஒட்டிடலாம். ஒன்றுன்னா இது காஞ்சிட்டோன்னே, இது ஃபுல்லாக நம்ம காஞ்சிட்டோன்னே இது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நான் கடைசியில் காட்டுறேன், சூப்பராக இருக்கும். அது நோஸ்லாம் கலராக அழகாக இருந்துச்சு. இப்போ அவ்வளோதான் நோஸ் லெக்ஸில் நம்ம ஒட்டிட்டு இது கொஞ்சம் காயிட்டோம். இப்போ காஞ்சிட்டோன்னே நம்ம ஐஸில் ஒட்டிடலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான க்யூட்டான பென்குயின் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு நான் ஐஸ் நோஸ்லாம் ஒட்டிட்டேன், உங்களுக்கு பார்த்தா தெரியும். இது ஃபுல்லாக ஃபினிஷிங்கில் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இப்போ வாங்க நம்ம நெக்ஸ்ட் கிராஃப்ட்டுக்கு போகலாம். நம்ம புக் மார்க்ஸ் எடுத்துக்கு நான் ஒரு கலர் பேப்பர் எடுத்துருக்கேன். இதை ஒரு ட்ரையாங்கல் ஷேப்பில் மடிச்சுட்டு அந்த ட்ரையாங்கல் ஆஃப் ஆஃப் மடிச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த மடித்த அச்சுருக்கோம் அது வரைக்கும் நம்ம அந்த ரெண்டு சைடுமே ட்ரையாங்கல் மாதிரி மடிக்கணும். மடிச்சுட்டு அந்த ரெண்டு ட்ரையாங்கல் உள் பக்கமாக நம்ம மடிச்சுட்டுனா அவள் தான் நம்மளுடைய பேஸ் ரெடி ஆகிடுச்சு, புக் மார்க் பேஸ். இப்போ வந்து இதுக்கு தீ நம்ம செய்யலாம். இப்போ அதுக்கு வந்து ஒயிட் கலர் பேப்பர் எடுத்துருக்கேன். இதை வந்து நம்ம ஆஃப் ஆஃபாக மடிச்சுட்டு ஒரு ட்ரையாங்கல் ஷேப்பில் மடிச்சு விட்ருங்க. இன்னும் கூட ஷார்ப்பாக அந்த தீத்தை நம்ம கட் பண்ணலாம். நான் கட் பண்ணல. இப்போ இதுக்கு வந்து ஹை செய்யலாம். நம்ம அதுக்கு ஒரு ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு அப்புறமா அதுக்குள்ளே வந்து ஐ பால் மாதிரி பிளாக் கலரில் நம்ம வரையணும். இப்போ அதுக்கு அந்த பல்லு கீழே வந்து நம்ம ப்ளூ கலரில் ஒரு பேஸ் மாதிரி ரெடி பண்ண போகிறோம். அது வந்து நான் ட்ரையாங்கல் ஷேப்பில் கட் பண்ணி ஒட்டி போகிறேன். இப்போ எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சு. இப்போ எல்லாத்தையும் ஒட்டிடலாம். ஃபெவிகால் கொஞ்சம் கொஞ்சமாக அப்ளை பண்ணிவிட்டு ஒட்டிடலாம். ஒட்டிட்டு இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து தீ தொட்டிடலாம். பெட்டிட்டும் நம்ம ஒட்டியாச்சு. இப்போ இது கொஞ்சம் காயணும். அதுக்கப்புறமா நம்ம ஐஸும் நம்ம அதே மாதிரி ஒட்டுறதுக்கு முன்னாடி நம்ம இதுக்கீழே பேஸ் மாதிரி நம்ம ப்ளூ கலரில் ஒட்டிட்டோம். இப்போ ஒட்டிட்டோன்னா இதுக்குள்ளே ஐ பால் மாதிரி நம்ம ஸ்கெட்ச் வச்சு நம்ம வரைஞ்சிக்கலாம். அது கார்னரில் கூட நம்ம அந்த ஐஸ் கார்னரில் கூட நம்ம ரவுண்ட் ஷேப்பில் வரையணும், பிளாக் கலர் ஸ்கெட்ச் வச்சு. இப்போ அதுக்கு மேலே வந்து ஒரு ஆங்க்ரைபர் மாதிரி ஆக்கிறதுக்கு நான் வந்து அதுக்கு மேலே ஒரு லீஃப் மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் சொல்லிட்டு நான் செய்கிறேன். ஒரு ஹேர் மாதிரி நான் செஞ்சுருக்கேன், ஹேர் மாதிரி ப்ளூ கலரில். அது இன்னும் பார்க்க இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் சொல்லிட்டு இப்போ அதே மாதிரி நான் வந்து இன்னொன்று ஒன்று செய்ய போகிறேன். அதுக்கு வந்து நான் ஒரு க்ரீன் கலரில் அதே மாதிரியே செஞ்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு ஆரஞ்சு கலர் பேப்பர் வச்சு இதை வந்து இன்னும் கொஞ்சம் வேறு மாதிரி நான் டெக்கரேட் பண்ணுறேன். இந்த மாதிரி நம்ம இது ஒரு பேர்ட் மாதிரி நம்ம செய்கிறோம். ஒட்டி வச்சு இப்போ இந்த மாதிரி பேர்ட் மாதிரி இதுக்கு ரத்தம் அந்த மாதிரிலாம் நம்ம செஞ்சிடலாம். இப்போ இதுக்கும் ஐஸ்லாம் செஞ்சிடலாம். இப்போ இதுக்கு நோஸ்லாம் செஞ்சுட்டு நோஸ்லாம் ஒட்டிடலாம். ரெண்டுமே பார்க்க ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நம்ம எல்லாம் டெக்கரேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் இதை இதில் புக் மார்க் மாதிரி யூஸ் பண்ணி காட்டுறேன். அது கடைசியில் தான் வீடியோ எண்டிங்கில் தான் வரும். இப்போ எல்லாத்தையும் நம்ம ஒட்டிடலாம். ஒட்டிட்டு எப்படி இருக்குதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். சூப்பரான க்யூட்டான புக் மார்க் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம்.
பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது கார்னர் புக் மார்க் தான், நம்ம கார்னரில் தான் யூஸ் பண்ண முடியும். ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு பார்க்குறதுக்கும், இந்த புக்கை மூணுனா கூட தெரியும் உங்களுக்கு, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இப்போ நம்ம பெரிய புக் மார்க் யூஸ் பண்ணலாம். நான் ரெண்டு புக் மார்க் செஞ்சிருந்தேன், பெருசு சின்னது ஒன்று. பெருசுமே ரொம்ப அழகாக தான் இருந்துச்சு, சின்னதுமே அழகாக இருந்துச்சு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்மளோட சூப்பரான கியூட்டான டூ கிராப்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இது உங்களுக்கு பிடிச்சிருச்சு, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.